ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நியூஜெர்சி பார்த்தோம். ஸோ நியூஜெர்சிலேருந்து நியூயார்க் சிட்டி தான் இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து சவுத் மேன்ஹாட்டனில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்க்கிங், ஹோட்டல் எல்லாமே வந்து சவுத் மேன்ஹாட்டனில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் புரூக்ளின் பிரிட்ஜ் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போயிட்டுருக்கிற வழியில் இருக்கிற வியூ தான் இது. சைடில் பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டியோட வியூ தெரியுது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் லெஃப்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரூக்ளின் பிரிட்ஜ் தெரியும். இன்னும் நம்ம வந்து புரூக்ளின் பிரிட்ஜ் ரீச் ஆகலை. ஸோ போயிட்டுருக்கிற வியூ தான் இது. இதுதான் புரூக்ளின் பிரிட்ஜ். ஸோ இது நம்ம நடந்தும் போய் பார்க்கலாம். பட் நாங்கள் வந்து நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் காரில் போகிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த ரூட் சூஸ் பண்ணோம். விடிவியில் பார்த்த புரூக்ளின் பிரிட்ஜ் நேர்லேயும் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு பேரலாக அந்த சைடில் இருக்கிற பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா மேன்ஹாட்டன் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. கார்லேருந்து பார்க்குறக்கு நம்மளுக்கு வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். சைடில் வந்து வாக்கிங், அப்புறம் நம்ம நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தனி பார்த்துருக்கோம். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி பார்ஸ் இதெல்லாம் இல்லாமல் கிளியரான வியூ கிடைக்கும். ஸோ காரில் போகிறப்ப வந்து நம்மளுக்கு வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நியூயார்க் சிட்டி என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துட்ருக்கிறது சைடில் எல்லாமே வந்து நியூயார்க் சிட்டி ஸ்கைஸ்கிரேப்பர்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் தூரம்தான், ஆல்மோஸ்ட் உள்ள ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே என்ட்ரு ஆயிடுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஃபுல்லாக தண்ணி, அதாவது ஓஷன் பார்த்த மாதிரி, இன்னொரு சைடில் லேண்டு. ஸோ இந்த பில்டிங்ஸ்லேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த சைடு ஓஷன் வியூ மாதிரி தெரியும். ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக ஆஃபீஸஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் போல. நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா சவுத் மேன்ஹாட்டனில் வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்த் மேன்ஹாட்டன்லேருந்து ஒரு ஒரு பிளேசஸாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் டே வந்து இங்கேருந்து அப்படியே கிளம்பிக்கலாம் அப்படிங்குறது தான் பிளான். ஸோ லாஸ்ட் பேட்டரி பார்க்கிங்கில் தான் வந்து கார் பார்க் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து மெட்ரோலாம் ரொம்ப பக்கம். ஸோ அங்கே மெட்ரோ கார்டு லோட் பண்ணிட்டோன்னா பஸ் எல்லாமே வந்து அந்த மெட்ரோ கார்டு யூஸ் பண்ணியே நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து நாங்கள் வாஷிங்டன் ஸ்கொயர் பார்க், கிரீன்விச் வில்லேஜில் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். மெயினாக எதுக்கு போனோன்னா இந்த நியூயார்க் தோசா மேன், இவர் கடையில் வந்து தோசை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இவர் வந்து நம்ம ஊர்க்காரரு. கிட்டத்தட்ட 15 to 20 இயர்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை கரெக்டாக. ஸோ ரொம்ப வருஷமாக வந்து இதே இடத்துல இந்த ஒரே இந்த கார்ட்லேயே வந்து தோசை பண்ணி கொடுத்துட்ருக்காரு. 11:30 to 3:00 மட்டும்தான் இருப்பார். இவர்கிட்ட வந்து நாங்கள் இவரோட இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இங்கே மன்ச்சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து நான் இவரோட இதை பார்த்தேன். ஸோ நியூயார்க் போனால் கண்டிப்பாக இவரோட கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் வந்து சரி கரெக்டாக லஞ்ச் டைமும் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் இங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு நினச்சோம். பட் இவ்வளோ பெரிய க்யூ இருக்குன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. 1 hour வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டோம். ஸோ அவரை பார்த்துட்டு ஜஸ்ட் அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னார். என்னென்னா நம்ம வெளியூர்லேருந்து வந்தோம்னா அவரோட நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம வரலாமா, ஜஸ்ட் நம்ம வந்து நேம் சொன்னோன்னா நம்மளுக்கு கொடுத்துருவாராம். ஸோ இது எங்களுக்கு தெரியல. நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு போங்க. ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து எம்பையர் ஸ்டேட் பில்டிங், அதுவும் வந்து பஸ்ஸில் தான் போனோம். ஸோ பக்கமாக தான் இருந்தது, ஒரு 10 minutes பஸ்ஸில் போயிட்டோம். ஸோ எம்பையர் ஸ்டேட் பில்டிங் மேலே போய் ஃபுல்லாக அப்சர்வேட்ரியில் பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிஃப்டில் தான் மேலே போயிட்டுருக்கோம். மொத்தம் வந்து 106 ஃப்ளோருக்கு மேலே இருக்குது. அதில் வந்து நாங்கள் 86th ஃப்ளோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 80th ஃப்ளோரில் போயிட்டு கிளாஸ் அப்சர்வேட்ரி மாதிரி இருக்கும், அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து 6 ஃப்ளோர்ஸ் மேலே போய் வெளியில் ஒரு பால்கனி இது மாதிரி இருக்கும். ஸோ அந்த வியூ பார்க்கலாம். ஸோ லெஃப்ட்டுக்கு மேலே போகிறப்ப வந்து மேலே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டே போயிட்டுருக்க மாதிரி ஒரு வீடியோ ப்ளே பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது.
மியூசிக்கோட. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து 80th ஃப்ளோர்லேருந்து வெளியில் வியூ. ஸோ இந்த இந்த இடத்துல வந்து வெளியில் இருக்கிற ஒவ்வொரு பிளேசஸையும் வந்து நம்ம பைனாகுலர் மூலமாக பார்க்கலாம். அதுக்கு வந்து அந்தந்த இடத்துல அந்த இடத்தோட நேம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 6 ஃப்ளோர்ஸ் மேலே போய் கொஞ்ச நேரம் இந்த சன்செட் வியூ இந்த சைடு தான் வந்து நல்லா கூட்டமாக இருந்தது, மெயினாக சன்செட் பார்க்குறதுக்காக. இந்த ஃபோட்டோலாம் வந்து ரொம்ப நல்லா வந்தது இந்த சன்செட் வியூவில். ஸோ அப்சர்வேட்டரியில் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்கினோம். கீழே இறங்குறப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ ப்ளே பண்ணாங்க. ஸோ லாஸ்டில் வந்து இங்கே விசிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜஸ்லேயும் வர மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. எம்பியர் ஸ்டேட் பில்டிங்லேருந்து டைம் ஸ்கொயர் வந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes வாக் தான். ஸோ நாங்கள் ஈவினிங் டைம் கிட்ட ஆனதுனால சார் அப்படியே டைம் ஸ்கொயரையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நடந்து போனோம். கரெக்டாக நாங்கள் நடந்து போகிறதுக்கும் அந்த லைட்ஸ் இதெல்லாம் ஆன் பண்ணி நல்லா லைட்ஸ்லேயே பிரைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா ஸ்ட்ரீட், அந்த மாதிரி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருந்தது டைமிங். ஸோ போயிட்டு எல்லா கடையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஜஸ்ட் உள்ளெல்லாம் நாங்கள் போகல பெருசாக, வெளியிலேயே நின்று பார்க்குறது தான் வந்து இங்கே மெயினாக அந்த டைம் ஸ்கொயரோட ஹைலைட்டே. நல்ல கூட்டமாக இருந்தது, நிறைய இடத்துல நிறையா ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த டான்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஃப்ளாஷ் மாபு, அப்புறம் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன கேம்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவர் வந்து எங்கேருந்து வந்தார்னே தெரியல, நாங்கள் சும்மா மேலே பார்த்துட்டு இருந்தோம், வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இவர் வந்து திடீர்னு எங்கள் பக்கத்தில் நின்றுட்டு அந்த பேட்மேன் இதில் வர மாதிரி நான் போஸ் கொடுக்குறேன் நீங்கள் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரு 2 seconds 3 seconds எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் அவருக்கு கொஞ்சம் பே பண்ணிவிட்டு நாங்கள் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். அவங்கள மாதிரி நிறைய பேரை பார்த்தோம் நாங்கள். ஸோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் மெட்ரோ எடுத்து நாங்கள் வந்து ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோங்களா அங்கே வந்துட்டோம். ஹாலிடே இன்ல தான் புக் பண்ணியிருந்தோம், சவுத் மேன்ஹாட்டனில். ஸோ இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே இது என்ட்ரிவே தான் இது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து உள்ளே செக் இன் பண்ணிட்டு இருந்தார். ஹோட்டல் ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சைட் சீயிங் ஏரியாலாம் இருக்குங்கள, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே போட்டுக்கிட்டிங்கன்னா எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி கார் மெட்ரோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் நடந்தே போய் பார்க்குற மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஹோட்டல் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 ஃப்ளோர்ஸ்க்கு மேலே இருந்தது, பட் நாங்கள் வந்து 4th ஃப்ளோரில் தான் தங்கியிருந்தோம். அதோட ஹோட்டலோட வியூ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப காம்பேக்டான ரூம் தான், பட் நல்லா டீசெண்டாக க்ளீனாக இருந்தது கண்டிஷன். ஸோ டாய்லெட், அப்புறம் ஐனிங் போர்டெலாம் வச்சுருந்தாங்க, லாக்கர், அப்புறம் ஒரு கோட் இதெல்லாம் தொங்குற வச்சுக்கிற மாதிரி ஒரு ரூம், சாரி ஒரு கபோர்ட் மாதிரி. அதுக்கப்புறம் ரெண்டு ஃபுல் சைஸ் பெட்டு. இந்த ஹோட்டலில் வந்து இன்னொரு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா நம்ம வந்து என்ன பில்லோ வேணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஹார்டஸ்ட் பில்லோ, சாஃப்டஸ்ட் பில்லோ, அப்புறம் எத்தனை பில்லோ வேணும் கேட்டாலும் கொடுப்பாங்களாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இந்த பில்லோவே வந்து எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, அதனால் நாங்கள் பில்லோ சேஞ்ச் பண்ணல. இந்த ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா இதுன்னு பார்த்தீங்கன்னா காஃபி மேக்கர் மட்டும்தான், மைக்ரோவேவ், ரெஃப்ரிஜிரேட்டர் அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ காஃபி மேக்கரும் அயன் அண்ட் ஐனிங் போர்டு மட்டும்தான் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒரு 3 guests தங்குறதுக்கு, ஒரு கிட் வச்சுட்டு 2 adults தங்குறதுக்கு ஒரு நல்ல காம்பாக்டான ரூம். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா இந்த ஹோட்டலில் தங்கினா நம்ம பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட் மெனு எல்லாமே வந்து அவங்களே ஒரு ஃபைல் மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னா அவங்களே வந்து ரூமுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஹாலிடே இன்லேயும் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே வந்து கிட்ஸ் ஈட் ஃபார் ஃப்ரீ. ஆனால் ப்ளஸ் இங்கே வந்து ஒரு சின்ன கார்டு மாதிரி கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு. ஸோ அதில் நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு டிக் பண்ணி கொடுத்துட்டு நம்மளோட டோர் ஹேங்கரில் வந்து வெளியில் மாட்டிடணும் நைட் 10 o'clock. ஸோ அது மார்னிங் வந்து என்ன டைமுக்கு கேட்குறோமோ அதை வந்து அவங்க மார்னிங் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆப்ஷனும் எங்களுக்கு புதுசாக இருந்தது. நாங்கள் தங்கியிருந்த இடம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9/11 மெமோரியல் இருக்குங்களே,
ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வந்து ஜஸ்ட் அந்த ரைட் சைடில் வந்து 9/11 மெமோரியலில் நியூ வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்கிற ஏரியா தான். ஸோ அங்கே பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஃபுட் கார்ட்ஸ்லாம் நிறையா இருந்தது. எங்கள் ஃப்ரெண்ட் வந்து ரைஸ் ஓவர் சிக்கன் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ட்டில் எங்கே போனாலுமே வந்து அங்கே டைம் ஸ்கொயர்லேயும் வந்து இந்த கார்ட்லலாம் அது அவைலபிளாக இருந்தது. பட் மறுபடியும் மெட்ரோ எடுக்கணும் அப்படிங்கிறனால அங்கே நாங்கள் வாங்கலை. ஸோ இந்த கார்ட் இங்கே பார்த்துட்டு நாங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்தது. கட்டி ரோல்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் பிரியாணி மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, நல்லாவே இல்லை. ஜஸ்ட் சாசஸ்லாம் போட்டு பிரியாணின்னு சொல்லிட்டு வித்துட்ருக்காங்க, அது எப்படின்ட்டே தெரில. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்தாச்சு. நல்ல தூக்கம், சூப்பராக இருந்தது. சவுண்ட்லாம் ஒன்றும் கூட கேட்கவே இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி ஃபர்ஸ்ட் வந்து 9/11 மெமோரியல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ நாங்கள் ஹோட்டல் ரூம்லேருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வாக் தான். ஆக்சுவலாக டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக இருந்தது. நேற்று வந்து கொஞ்சம் நல்லா சன்னியாக வார்மாக இருந்தது. பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தது. பட் கூட்டம் சுத்தமாக இல்லை. மெயினாக வந்து அந்த கூட்டம் இல்லாமல் இருந்தால் தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லா இடமும் பார்க்குறதுக்கும். ஸோ எங்களுக்கு ஏன்னா கூட்டம் கொஞ்சம் அலர்ஜி. ஸோ நல்லா ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு அதுக்கப்புறம் சார்ஜிங் புல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதுக்கு கிளம்பிட்டோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா பெருசாக கூட்டமே இல்லை. இல்லைன்னா வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக நம்ம வந்து புல்க்கு சைடில் அந்த மாதிரி நின்று தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு தான் போகணும். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ்.